அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தான் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒம்போது பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின்னு பார்த்தலாம் அதுக்கடுத்து ஆன்சர் பார்க்கலாம் பாருங்களேன் ஒரு துகள் நாலு கமா மைனஸ் மூணு கமா மைனஸ் ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து ஆறு கமா ஒன்று கமா மைனஸ் மூணு என்ற புள்ளிக்கு டூ ஐ ப்ளஸ் 5J ஜே ப்ளஸ் மற்றும் என்னது கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐ மைனஸ் டூ ஜே மைனஸ் என்ற மாறாத விசை இது புள்ளி இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் மாறாத விசைகளினால் செய்ய நகர்த்தப்படுகிறது எனில் செய்யப்பட்ட வேலைன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேலைன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டைரெக்டாக சொல்கிறேன் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் லெவன்த்தில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க அதாவது டபிள்யூ அப்படின்றது தான் ஒர்க்கு ஒர்க் இஸ் இசிட்டு என்னது எஃப் டாட் டிஎக்ஸ்னு படிச்சுருப்பீங்க அல்லது எஃப் இன்ட்டு டி அப்படின்னு படிச்சுருங்க ஸ்மால் டி அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி எப்படின்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஒர்க்கு அதாவது வேலைன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஃபஸ்ட்டு இதை அதாவது ஒரு பொருள் இருக்குது அது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகுது ஸோ அப்போது இந்த இடத்த நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம ஓ ஏ வெட்டார்னு வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போது ஓஏ வெக்டார்னு நம்ம வைக்கலாமா இல்லை ஓபி வைக்கலாமான்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் பட் நம்ம ஓஏ தான் வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போது ஃபோர் கேப் மைனஸ் த்ரீ ஜேகேப் மைனஸ் டூ கே கேப் இப்படி எழுதணும் அதாவது ஐஜேகே போட்டு அப்போது செகண்டு கொடுத்தத ஓபி வெக்டார் என்னது ஆறு கேப் ப்ளஸ் கேப் மைனஸ் மூணு கேகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி அப்புடின்னாலே ரெண்டாவது உள்ளதுலேருந்து மொதல் உள்ளதை கழிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் இப்போ புரிதா எதுக்கு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது உள்ளது அதுக்கடுத்து மொதல் உள்ளது இப்போ பாருங்களேன் ஓபி என்னது ஆறு ஐக்கே ப்ளஸ் ஜேகே மைனஸ் மூணு கேகே மைனஸ் ஓஏன்றது நம்ம ப்ராக்கெட்டில் ஏன்னா மைனஸ் இருக்குது அப்போது நாலு கே மைனஸ் மூணு ஜேகே மைனஸ் ரெண்டு கேகே இப்போது இது எழுதியாச்சு இப்போ மைனஸை உள்ளே கொடுத்து போயிருக்கணும் அப்போ பாருங்கள் ஆறு ஐக்கே ப்ளஸ் ஜேகே மைனஸ் மூணு கேகே இது அப்படியே எழுதிக்கலாம் இப்போ மைனஸை உள்ளே கொடுத்து மைனஸ் அடுத்து அதே போல் மைனஸ் உள்ள விட்டு போயிருக்கீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து மறுபடியும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கே கேப் ஆகும் இப்போது இனிமேல் நீங்கள் ஈஸியாக செஞ்சலாம் இப்போ ஆறு ஐஏன் ஐஏன் தான் கழிக்கணும் அப்போ ஆறுலேருந்து நாலை கழிக்கிறீங்க அப்போ மிச்சம் ரெண்டு ஐ கேப் கிடைக்குது இங்கே ஒரு ஜே இங்கே மூணு ஜே அப்போது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது ஸோ ஒன்றே மூணையும் கூட்டினா நாலு ஜே இங்கே மைனஸ் மூணு கே இங்கே ப்ளஸ் டூ அப்போ மைனஸ் மூணுலேருந்து ரெண்டை கூட்டுறோம் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று கே கேப்னு வரும் ஸோ இதைத்தான் நம்ம எப்படி எழுதுகிறோம் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜேகே மைனஸ் கேகே ஓகேவா இதுதான் நம்மளுக்கு ஏபி வெக்டார் கிடச்சிருச்சு இப்போது நம்ம இதை தான் நீங்கள் ஃபிசிக்ஸில் டி அதாவது இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க தென் இப்போது எஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் எப்படின்னா இதை கழித்தோம் பட் வந்து எஃப்பை கூட்டணும் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு எஃப் அஞ்சு விசை இல்லை அஞ்சு நியூட்டன் கொடுத்து தள்ளிக்கிட்டுருக்கேன் தென் ஃபைனலாக உங்களுக்கு பத்து நியூட்டன் கிடைக்குது அப்போ மொத்தம் எவ்வளோன்னா பதினஞ்சுன்னு சொல்லணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டுறது தான் அப்போது ரெண்டையும் கூட்டினிங்கன்னா இங்கேயே கூட்டி போட்டுடலாம் பாருங்களேன் அப்போது இதை கூட்டுறதுனா அப்போ மைனஸ் தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஐ மைனஸ் ஐ அப்போ என்ன வரும் அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒரு ஐ தான் கிடைக்கும் அடுத்து பாருங்களேன் அஞ்சு ஜே மைனஸ் டூ ஜே அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சுலேருந்து மைனஸ் ரெண்டு அப்போ மூணு ஜே அதே போல் ஆறு கே மைனஸ் கே அப்போது ஆறுலேருந்து ஒன்று கழிச்சா அஞ்சு கே கிடைக்கும் அப்போது இதுதான் நம்மளுக்கு விசை எஃப் ஃபோர்ஸு இப்போது டப்ளியூசிட்டு எஃப் டாட் டி அப்போது எஃப் பதிலாக ஒன் ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் அஞ்சு கே அது எழுதுவோமா அப்போது எஃப் எஃப்டாட் டி அப்போது என்னது ஐ ப்ளஸ் மூணு ஜே ப்ளஸ் அஞ்சு கே இது வந்து எஃப்பு டாட் டிக்கு பதிலாக என்ன எழுதுவோம் டூ ஐ ப்ளஸ் ஃபோர் ஜே மைனஸ் கே இது வந்து டி இப்போ பாருங்களேன் ரெண்டையும் பெருக்க போகிறோம் பட் ஆனால் பெருக்கல் புள்ளி பெருக்களை பொறுத்த வரைக்கும் ஐயை வச்சு ஐயை தான் பெருக்கணும் ஜேயை வச்சு ஜேவை தான் பெருக்கணும் மறந்துடறது அப்போ பாருங்களேன் ஐ இன்ட்டு டூ ஐ அப்போது மொத்தம் என்னது ஐயை வந்து விட்டுறணும் அதாவது i டூ ஐ அப்புனா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டுன்னு போடுவீங்க ஐ டாட் ஐ இப்படி வரும் ஐ கேப் டாட் ஐ கே அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு நாலு அப்போது முன்னாங்க பன்னெண்டு ஜே டாட் ஜே இப்படி வந்திருக்கும் அடுத்து ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போது என்ன வரும் மைனஸ் அஞ்சு கே டாட் கே இப்படி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஐஏ ஐஏயும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஒன்று அப்போ டூ இங்கேயும் ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்று அப்போ என்ன இருக்குது மைனஸ் அப்போது ரெண்டையும் பதி பன்னெண்டையும் கூட்டினா பதினாலு 5 அப்போது ஒம்பது கிடைக்கும் ஸோ இது வந்து எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்டனால நம்ம யூனிட்ஸ் சேர்க்கணும் அதாவது தமிழில் அழகுகள்னு போட்டிருப்பீங்க இங்கிலீஷில் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதினோம் ஏன்னா அவங்க என்ன யூனிட்னு கொடுக்கல ஸோ வெறும் யூனிட்னு மட்டும் போட்டால் போதும் இந்த கொஸ்டினுக்கு ஒம்போது தான் ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்